அப்பா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம நிலாவை பார்க்க போகணுமே. இப்படியே குதிச்சு நிலாவை பார்க்க போக வேண்டியதான். புரியல எனக்கு. வள்ளி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா ஆனந்த் கூட. சரிமா, அதுக்கு அப்படி எழுதிட்டு இருக்க? இல்ல அருண், அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லி என்ன பயங்கரமா திட்டாங்க. என்னால தாங்கவே முடியல. சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டுல அத்தை மாமான்னு சொல்லி எவ்வளவு உரிமையா பழகிட்டு இருந்த தெரியுமா? இப்ப என்ன யாரோ மாதிரி அப்படி திட்டுறாங்க, நான் தான் காரணம்னு சொல்றாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல அருண். அவ வீட்டை விட்டு போக போறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ காதலிச்சதுக்கு நானா காரணம்? நானா காதலிக்க சொன்னாவல? அத்தையும் மாமாவும் அப்படி திட்டாங்க அருண், என்னால தாங்கிக்கவே முடியல. அவ காதலிச்சு ஓடி போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? எதுக்கு ஒண்ணா அப்படி திட்டாங்க? நீ வா, நான் போய் கேக்குறேன். அருண், என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க எனக்கு யாரு? அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? இதெல்லாம் லூஸ் மாதிரி பேசாதீங்க. நீங்க வந்ததே யாருக்கும் தெரியாது, இதுல போய் கேக்குறாரா எனக்காக? இப்ப எதுக்கு நீங்க மறுபடியும்? நீங்க நீ முதல்ல அழாம இருந்தீங்களா? நீ அழுத்த என்னால தாங்கிக்கவே முடியல. சரி, நான் அழல. சொல்லுங்க, இப்ப திருப்பி எப்படி வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க அருண்? ஐயோ, அதை ஏன் கேக்குற? நான் இங்க இருந்து போனல, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்ட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் வழியில. திருப்பி உங்க அம்மா வந்தாங்க. வந்து என்ன எடுத்துட்டு போய் தோட்டத்தாண்ட விட்டுட்டுப்பான்னு சொன்னாங்க. உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் தோட்டத்துல விட்டதே நான் தான். அவங்க சாயந்தரம் தான் திருப்பி வீட்டுக்கு போவோம்ப்பான்னு சொன்னாங்க. அதான் உடனே உன்னை பார்க்க வந்துட்டேன். உடனே வந்த மாதிரி தெரியலையே, நீங்க போய் ரொம்ப நேரம் ஆகுதே. பெரிய சிஐடிவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா. கரெக்டா சொன்னேன், நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். உங்க அம்மாவை விட்டுட்டு உன்னை பார்க்கலாம் திருப்பி வந்தா நான் எங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்பா வீட்டுக்கு வர சொன்னாரு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து திருப்பி யாருக்கும் தெரியாம வந்துட்டேன் உன்னை பாக்க. உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? நீங்க காலேஜுக்கு வேற போன சொன்னீங்களே, போய் சொன்னது தெரிஞ்சு போச்சா? வீட்டுல தொலைஞ்சீங்களா? என்ன சேர்த்து மாட்டி விட்டீங்களா? அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மாட்ட மாட்டான் இந்த அருண். எனக்கு தலைவலி, அதனால காலேஜ்ல இருந்து பாதிலேயே வந்துட்டேன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா எங்க அப்பா நம்பலன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. எங்க அம்மாவும் அதை நம்பல. அப்பாவுக்கு ஏற்கனவே என் மேல டவுட். அன்னைக்கு உங்ககிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிட்டு இருந்தல, அப்பவே உனக்கும் எனக்கும் ஏதோ இருக்குன்ட்டு எங்க அப்பாவுக்கு டவுட் இருக்கு. சரி, அந்த டவுட் அப்படியே இருந்துட்டோம், நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அத. சரி, வள்ளி கதையை சொல்லு நீ. அத பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அருண்? அவ ஆனந்த் கூட போயிட்டா. ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுவா. அப்பயே மாமாவும் ரொம்ப கோவமா இருக்காங்க. கண்டிப்பா அவளை எதோட வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. பத்தாதுக்கு என் மேலயும் கோவமா இருக்காங்க. என்கிட்ட பேச மாட்டாங்க, எங்க அப்பா அம்மா கிட்டே பேச மாட்டாங்க. இதால எங்க அப்பா ஒரு நாள் என்ன திட்டாரு தெரியுமா? என்ன பண்றது, வீட்டை விட்டு ஓடி போற பொண்ணுக்கு ஃப்ரெண்டா இருந்தா இப்படிதான் திட்டு வாங்கணும். என்னாரு நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆனா ஒண்ணு, என்ன இந்த மாதிரி நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போயலாம் கல்யாணம் பண்ணுற அவசியமே கிடையாது. எங்க அம்மா ஒருத்தவங்க போதும் எனக்கு சப்போர்ட் பண்ண. அப்ப உங்க அப்பா? அவரை சமாளிக்கத்தான் கொஞ்சம் கஷ்டம் இல்ல, இருந்தாலும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க பாருங்க, கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்க அம்மாவை நீங்க தான் எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் சொல்லிட்டேன். அத்தையே தானே, அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடலாம். அவங்க ரொம்ப நல்லவங்க. என் கூட வண்டியில வரும்போது என்னமா பேசிட்டு வந்தாங்க தெரியுமா? உங்க அம்மா ரொம்ப ஸ்வீட் நிலா. எங்க அம்மாவை ஸ்வீட் சொன்ன ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். எங்க அம்மா ஏதோ கொஞ்சம் லட்டு மாதிரி குண்டா இருக்காங்கன்னு இருக்கட்டும், அதுக்காக எங்க அம்மா ஸ்வீட் எல்லாம் கிடையாது. வீட்டுல வந்து பாருங்க, வாய திறந்தாங்கன்னா அவ்வளவுதான். அப்பா இப்படியே சிரிச்சிட்டியா? சரி வா, வந்து உட்கார், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஒண்ணும் வேண்டாம், எனக்கு மூடு சரியில்லை, நீங்க கிளம்புங்க. சொன்னாங்க பாக்குற பொண்ணு கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க முடியுமா நிலா? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட தான் பேச முடியும். அந்த வகையில நீ உன்ன தவிர இது வரைக்கும் எனக்கு யாருமே என் மனசுக்கு பிடிக்கல. அதான் உன்கிட்ட தான் எல்லாத்தையும் கொட்ட முடியும். என்னோட ஆசை, என்னோட காதல் எல்லாமே. நிஜமாவா? உங்க உண்மை சரியில்ல, கையை விட்டு கிளம்புங்க. உன்னை என்னைக்கு நான் கைவிடவே மாட்டேன் நிலா. நீங்க என்ன கைவிட வேண்டாம், இப்போதைக்கு என் கையை விடுங்கன்னு சொன்னேன்.
முடியாது. அருண் வேண்டாம், உங்க பார்வையே சரியில்லை, கிளம்புங்க. போடி, நான் நிஜமாலே கிளம்புறேன், சும்மா கிளம்பு கிளம்பு சொல்லிட்டே இருக்க. கிளம்புங்கன்னு சொல்றேன், நாளை காலேஜ்ல பாக்கலாம், இப்போதைக்கு கிளம்புங்க. அம்மா. என்னங்க பயமா இருக்குங்க? பயப்படாத வள்ளிமா, கூட நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அம்மா, அம்மா வள்ளிக்கு வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கம்மா, அதனால தான் நான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன் கல்யாணம் பண்றதுக்கு. கூட்டிட்டு இங்க எதுக்கு வந்த? அம்மா, நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இவளை தைரியமா கூட்டி வந்திருக்கனா என்ன அர்த்தம்? எங்களுக்கு என்ன மரியாதை வச்சிருக்க? நீ கூட்டிட்டு வரவே நான் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படியே வீட்டை விட்டு வெளில போயிடானு. என்ன ஆனந்ததுலாம், நானும் அம்மாவும் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இந்த மாதிரி பண்ணிருக்க, அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இந்த வீட்டுல? இந்த பொண்ணு இந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கே, அவங்க அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஊர் சிரிக்கணுமா எங்களை பார்த்து? அப்பா அவன் மேஜர் பா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. அவன் எல்லாம் தெரிஞ்சு விவரமா தாங்க கூட்டிட்டு வந்திருக்கான், அவளும் வெக்கமே இல்லாம வந்து நிக்கிறா பாருங்க கூட. அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, நீங்க வள்ளிய பார்த்து. பின்ன என்னடா, நீ கூப்பிட்டோனே அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இங்க பின்னாடி வந்துட்டா, அவங்க கிட்ட சொல்லி சமாதானம் பண்ணி உன்ன கல்யாணம் பண்ணிருந்தா பரவாயில்ல, இப்ப நீ கூப்பிட்டு உடனே பின்னாடி வந்து நிக்கிறவள வெக்கம் கெட்டவன் சொல்லாம என்ன சொல்றது? எவ்வளவு பேசி அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிற மாதிரி இல்ல, அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க வீட்டை மாத்த மாப்பிள்ளையா அவளை கல்யாணம் பண்ணி காலம்புற கண்ணீர் வச்சுட்டு சொல்றீங்களா? நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன், நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி போய் இங்கதான் இருப்பேன், என்ன வீட்டு விட்டு போன் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வள்ளி நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேமா, நீ அழாத. இல்லங்க, என்னால உங்க வீட்டுல பிரச்சனை வேண்டாம், நான் போறேன். ஆஹா, என்னமா நடிக்கிற? வந்துட்ட வீட்டை விட்டு இப்ப போறேன்னு சொன்னா அவன் விட்டுருவானா? இது தெரிஞ்சே சும்மா சீன் போட வேண்டியது. இல்லமா, நான் நிஜமாலே நான் போறேன், நான் வரானு. வழி நில்லு, என்ன நம்பி வீட்டை விட்டு வந்திருக்க, உன்னை என்ன நான் அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிச்சிருவேன் நினைச்சியா? நானும் உன் கூட வரேன், உன்னை வேண்டான்னு சொல்றவங்க எனக்கும் வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருப்பீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லப்பா, நான் ஆசைப்பட்ட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நினைச்சேன், அந்த நம்பிக்கையில தான் அவளை வீட்டுல இருந்து நான் கூட்டிட்டு வந்தேன், ஆனா அவளையும் அசிங்கப்படுத்தி என்னையும் அசிங்கப்படுத்தி இப்படி வீட்டை விட்டு வெளில போன்ற மாதிரி சொல்லிட்டீங்கல்ல, இனி உங்க மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன், வரேன். ஆனந்த் என்ன பேசுற நீ, உனக்காக தானே அந்த பொண்ணை பொண்ணு கேட்டு நான் அவங்க வீட்டுக்கு போனோம், ஆனா அவங்க அவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க, ஆனா திருப்பி அந்த பொண்ணு தான் வேணும் நீ அட முடிக்கிற, அப்பா அம்மாவோட மரியாதை பத்தி கவலைப்படாத புள்ள நீ என்ன புள்ள? அப்பா உங்களை அவமானப்படுத்துனது அவங்க அப்பா அம்மாப்பா, இவ என்ன பண்ணுவாப்பா சொல்லுங்க? இவ காலம் கூட யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணுமா? நாளைக்கு அவன் இன்னொருத்தனை காதலிச்சவை வந்து தெரிஞ்சா இவள் எவ்வளவு குடும்பப்படுத்துவான்? கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா அதை பத்தி? வள்ளி கூட்டிட்டு வந்துட்டியா? ஓ, அவன் கூட்டிட்டு வரது அப்ப உனக்கு முன்னாடியே தெரியும் இல்லடி? ஆமாமா தெரியும், என்ன இப்ப அதுக்கு? என்ன பேசுற ஆனந்தினி, தம்பி இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய போறானா வேணா சொல்லி தடுக்க தெரியாதா? அவனுக்கு குழந்தையா நீயும் இருக்க? அப்பா அவன் கிட்டத்தட்ட 5 வருஷமா அந்த பொண்ணை காதலிச்சுட்டு இருக்கான், அவங்க அப்பா அம்மா அவமானப்படுத்திட்டாங்கன்றதுக்காக நீங்க வேணாம் சொல்றீங்க, அவங்க யாரு என்ன ஜாதி தெரியாதுன்றதுக்காக வேணாம் சொல்றாங்க, இதுல நடுவுல இவங்க ரெண்டு பேரும் என்னப்பா பாவம் பண்ணாங்க காதலிச்சதை தவிர? இப்படி அநியாயத்துல அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா? இந்த காலத்துல இதெல்லாம் எதுக்குப்பா? காலம் எவ்வளவோ முன்னேறி போயிட்டு இருக்குப்பா, இன்னும் உங்க ஈகோவாலையும் அவங்களுடைய இதுவாலையும் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் நீங்களாவது சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தம்பிக்கு ஆடம்பரமா அழகா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியே அவனுக்கும் கண்குளிர கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்கப்பா, அதை விட்டுட்டு வேண்டானா அவனை வீட்டை விட்டு வெளில அனுப்பி அவன் வெளியில போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு அவமானப்பட்டுக்கிட்டு எதுக்கு? அந்த பொண்ணு வீட்டுல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுதான் இருக்கட்டுமே, ஊராதிய நல்லபடியா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழுங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை இப்ப அழகான ஒரு மருமக, அவங்கள வச்சு சந்தோஷமா வாழ்வீங்களா? அதை விட்டு தேவையில்லாத ஈகோ பிரச்சனையால எதுக்குப்பா எல்லாருக்கும் கஷ்டம்? ஆமா நந்தி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, அவங்க அப்பா அம்மா திட்டினாங்கன்றதுக்காக இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி எதுக்கு இவங்க பேர் பிரிச்சு என் பிள்ளைய நான் கஷ்டப்படுத்தணும்ல? சரிமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னங்க கரெக்ட், அவ 5 நிமிஷம் லெக்சர் கொடுத்தது உடனே மாறிட்டீங்களா? இல்லம்மா, நம்ம பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தானே, நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அந்த பொண்ணோட அப்பா அம்மா நம்மளை திட்டினாங்கன்றதுக்காக வீட்டுக்கு வந்த மருமகளை எதுக்கு வேணான்னு சொல்லி வெளியே தத்துனோம்? நாளைக்கு ஊர் முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாலாவது கொஞ்சம் கௌரவமா இருக்கும், அப்படி இல்ல நம்மளும் அனுப்பிச்சுட்டா அவங்க பேர் வெளில போயிட்டா ஊரே தப்பா பேசும், அதனால நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? என்னமோ சொல்றீங்க, எதையாவது செய்யுங்க, ஆனா எனக்கு முழு மனசுல விருப்பம் இல்ல, எனக்கும் அவன் ஒரு பிள்ளைதான், அதுக்காக என்ன வேணா பண்ணுவான் நம்ம அமைதியா இருக்கணுமா? நம்ம சம்மந்தம் இல்லாம அவனா ஒரு பொண்ணு பாத்ததே தப்பு, இதுல வீட்டுக்கு வர கூடி வந்து நிக்கிறான், அதை நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கணும் இல்ல? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உன் சம்மந்தம் இல்லாம அவன் காதலிச்சு தப்பு இல்ல, அவன் காதலிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அம்மா இந்த பொண்ணை காதலிக்கிட்டோமா அப்படின்னு சம்மந்தம் கேட்டுக்கணும் சொல்றீங்களா? அவன் என்ன கேட்டுட்டு காதலிக்கணும்னு சொல்லல, நானு அவன் காதலிச்சே இருக்க கூடாதுன்னு சொல்றேன். இது என்ன அநியாயமா இருக்கு? உன் வாலிப வயசுல நீ யாரையும் பாக்காம இருந்திருப்ப, யார் மேலே ஆசைப்படாம இருந்திருப்பியா, காதலிக்காத இருந்திருப்பியா? எல்லாம் செஞ்சு போட்டு இப்ப பிள்ளைங்க செஞ்சா மட்டும் குறை சொல்ல வேண்டியது இல்ல? அந்த காலத்துல உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருந்திருக்காது, இவன் தான் கட்டிப்பேன் அப்படின்ட்டு, ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது,
தான் ஆசைப்பட்டவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பசங்க ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சம்மதிச்சுட்டு போகிறதானம்மா நல்லது. நாளைக்கு அவங்க விருப்பம் இல்லாத யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு அவஸ்தைப்படணும், எதுக்கு கஷ்டப்படணும், அதுக்கு அவங்க ஆசைப்பட்டவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டுமே. என்னமோ பண்ணுங்க அம்மாடி வள்ளி, அழுத்த முதல்ல நிறுத்து. அதான் வீட்டு மருமகன் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்த பொண்ணு எப்படியாவது இருக்கக்கூடாது, கண்ணத்தோட முதல்ல. வள்ளி, அதான் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கள, இப்போ அது முகத்தை சுவிட்சாப்பில் வெயி, எல்லாத்தையும் மறந்துடு. உங்கள் அப்பா அம்மாவை பற்றிலாம் அப்புறமா நினச்சி வருத்தப்பட்டுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம், அதை நினச்சி சந்தோஷமாயிரு. ம், சரிங்க அண்ணி. பரவாயில்லையே, முரலாக வச்சு கரெக்டாக கூப்பிட்ற. அப்பா இப்போ தாண்டா சிரிச்சா உன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா, இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஏண்டா, அவளை எப்போ வீட்டை விட்டு கூட்டிகிட்டு வந்தியோ அப்போவே அவன் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. போதுமா, இந்த தாலி கட்டாலும் உன் பொண்டாட்டி ஆகணுமா? சரி சரி, என்னங்க என்னங்க, இப்போ இப்போ ஜோசியரை பார்த்து இந்த வாரத்துக்குள்ளே என்றைக்கு நல்லா நல்லா பாருங்கள். அவங்க ரெண்டு பேருக்கும் கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிடலாம். இப்படியே வீட்டில் கல்யாணம் ஆகாமல் வச்சுருக்கிறது நல்லதில்லை. ஆ சரிம்மா. வள்ளி, நீ போய் ஆனந்தி கூட தங்கிக்க. ஆனந்தி, உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும், சரியா? தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவரையும் வர சொல்லு. இன்னும் ஒரு ரெண்டு வாரம் நீ இங்கே இருந்துட்டு போமா, எப்படியாவது மாமனார் மாமியார்கிட்ட சம்மதம் வாங்கிடு. ஆ சரிம்மா. நீ தம்பி கல்யாணத்தை குத்திக்கிட்டதே பெரிய விஷயம்மா. இதை பற்றி இதுக்கு மேலே பேச வேண்டாம், அதை கல்யாணம் பண்ண முடிவு எடுத்தாச்சுல. வள்ளிக்கு உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடு, அப்படியே வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன்னா. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ரெண்டு பேரும் பார்த்துக்க ஒழுங்கா, சும்மா தனியாக நின்று பேசலாம் விடாத, புரியுதா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். அம்மா என்ன சொல்லிட்டு போகிறாங்க? உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, புரிஞ்சுதா? அவள் என் ரூமில் தான் இருப்பாள், பார்க்கறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா வந்து வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது, சரியா? அக்கா, அதுக்குன்னு பேசக்கூட கூடாதுன்னா எப்படிக்கா? நினைக்கிறேன். நான் தான் சொன்னல வள்ளி, எங்கள் அக்கா ரொம்ப ரொம்ப நல்லா டைப், என்ன கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், திடீர்னு டக்குன்னு கோவம் வந்துடும் அவளுக்கு. மற்றபடி அவள் ரொம்ப ஸ்வீட். அப்புறம் வந்துட்டுக்கா. பாவி மக, இப்படி பண்ணிட்டாலே. மாலா, என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்னங்க சொல்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? எதுக்குங்க? அந்த பையன் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நம்ம பொண்ண யாருக்கும் தெரியாம கட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி. இவ்வளவுதான் விருப்பப்பட்டு போயிருக்காளுங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையன் கட்டிட்டு போயிட்டான் எப்படிங்க பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஏதாவது ஒன்னு கொடுத்து அவனை உள்ள தள்ளிட்டு இவளை இழுத்துட்டு வரேன் பாரு. நானு வேண்டாங்க, போனது போயிட்டா, எப்படியாவது போகட்ட, விட்டுடுங்க. அப்படிதான் விட முடியாது மாலா. நான் ஆசைப்பட்டு வளர்த்த பொண்ண மனசை கெட்டு கூட்டிட்டு போயிட்டான் அந்த பையன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நான் போயிட்டு வரேன். இது என்னங்க? வேணாங்க.